என் அன்பான சாயபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சி வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையை அனுப்புவீங்க. நான் சென்னைக்கு வந்துட்டேன், நேற்று தான் வந்தேன். வந்தவொடனே நான் சாய் சகோதரிங்க நிறைய பேர் வந்து என்னை பார்க்க வந்தாங்க. சாய் சகோதரரும் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். நான் இன்றைக்கி நாளைக்கு நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்தில் இருப்போம் சாயராம். கண்டிப்பாக எனக்கு வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வாங்க, ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு போகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் இன்னி முழுவதும் நாளைக்கு மதியானம் வரைக்கும் இங்கே இருப்பேன் சாயராம். நான் ஏற்கனவே சொன்னல சாய், நான் என்னுடைய வருமானம் என்னன்னு சொன்னல. உண்மையிலே நமக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறத அப்பா நமக்கு காட்டினேங்கிற. நேற்று நான் வந்துட்டோடனே ஒரு சாய் சகோதரி, அவங்க சொன்ன ஒரே வார்த்தை சாயன்னா, நான் உங்களை சகோதரனாக நினச்சி தான் நாங்கள் இங்கே வரோம். இந்த சகோதரி கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லி எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு புடவை, நான் சொன்னதில் நிறைய புடவை வேஸ்ட் என்கிட்ட இருக்குன்னு அவங்க கொடுத்தது. அதுமாதிரி நம்ம பாபாவுக்கு, பாபாவுக்கு நிறைய ட்ரெஸ் எத்தனை கொடுத்தாங்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸு நம்ம பாபாவுக்கு, இங்கே இருக்கிற பாபாவுக்கு நிறைய ட்ரெஸ் எத்தனை கொடுத்தாங்க. அதுமாரி இந்த தலப்பா கிரீடம் வந்து நம்ம இவருக்கு, இந்த மழை என்னென்னா இவர் மழையில் நிறையா கிரீடம் இவர் நனைஞ்சிருச்சு. இவர் சைஸுக்கு இன்றைக்கி இங்கே கிடைக்கல, அவங்க வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி நம்ம நெய் வெயிட்டர் விளக்கேற்றத்துக்கு என்ன, சமையல் செய்கிறதுக்கு என்ன, இது எல்லாமே வாங்கி வந்து கொடுத்தாங்க. நம்ம இங்கேயும் சரி அங்கேயும் சரி, அதேமாதிரி ஊதுபத்தி வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நலங்கு மாவு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அப்புறமா சாம்பார் பொடி அவங்களே தயார் பண்ணுற பொடி அதுவும் தருவாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்பா நாம் அப்பா பார்த்து இருக்க பிடிச்சிட்டா நமக்கு வேண்டியது அப்பா கொடுக்குறார். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்க சாயராம். அதேமாதிரி நிறைய சாய் சகோதர சாயனா, நீங்கள் ஒரு சிறடிக்கு போகும்போது உங்கள் மனைவிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லவே இல்லை சாயனா, அதை பற்றி போடுங்க. நான் உண்மையிலே சாயராம் வேலைகள் நிறைய, பிரார்த்தனை மையம், நம்மளை துவாரகமய ஆலயம் இப்படி மாறி மாறி, அதில் நடுப்புற என் மகளுக்கு எக்ஸாமு இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால நிறைய வேலைகள். அதனால் வீடியோ போகிறதுல இதில் இன்னொரு பெரிய கொடுமை, என்னுடைய ஃபோன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை லைவ் போடும்போது என் ஃபோன் தன்னால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கப்புறம் அது ஃபோனு ஆன் ஆகலை. அது என்னென்னு ரிப்பேர் பண்ணோமா என்ன பண்ணுறதில்லை, அதை எடுத்து போய் கடையில் கொடுக்கணும், அதுக்கு நேரம் இல்லை. இப்போ என்னுடைய மனைவியில் மனைவி ஃபோன் சாதா ஃபோன் தான், இதில் வந்து கிளியாரிட்டி அவ்வளோவா இருக்காது. கடவுள் சோதனை கொடுக்குறதில்ல, அதுவும் ஒரு சோதனை ஆயிடுச்சு. அந்த ஃபோன் ரெடி பண்ண முடியுமா என்ன, ஏற்கனவே அது ரெண்டு வாட்டி ரெடி பண்ணுது, இன்னொரு வாட்டி எடுத்து போய் கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி அதனால தான் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முகம் காட்டாமல் போட்ட வீடியோ. இன்றைக்கி என் மனைவியோட ஃபோன்லேருந்து எடுத்து போடுறவங்களுக்கு அந்த ஃபோன் ரெடி பண்ணோன்னே இன்னும் குவாலிட்டியாக வரும்னு நினைக்கிறேன். அது ரெடி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, அந்த ஃபோனை கொடுத்தாதான்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வாட்டி கொடுக்கும்போதே சொன்னாங்க, இன்னொரு வாட்டி எடுத்துன்னு வராதிங்க, ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எடுத்து போய் கேட்டு பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். என் மனைவிக்கு ஏற்பட்ட அனுபவம், நம்ம சொல்லுவோம்ல துவாரகமையில் பாபா ரொம்ப உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் என் மனைவிக்கிட்ட பாபா ரொம்பவும் சந்தோஷமாக விளையாடுவார், ஏன்னா அவரை வந்து தன் மகனாக தான் பார்ப்பாங்க. அப்பாவை தன்னுடைய மகனாக தான் பார்ப்பாங்க. தன் மகனுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ, அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து, அவரை தொடச்சி விடுறதுலேருந்து, அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அவர் ட்ரெஸ் பண்ணி விடுறதுலேருந்து, என் மனைவி எப்பயுமே கொஞ்சம் ஆழமாக இருப்பாங்க. சமையல் செய்கிறதுல கூட அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க, அந்த சமையல் செய்கிறதெல்லாம் நான் இல்லை, என் மனைவி தான் எல்லா பண்ணுறதுமே அவங்க தான், எல்லாருக்கும் தெரியும். தாய் அப்பாவுக்கு பாயாஜி பாயாக இருப்பவங்க கண்டிப்பாக என் மனைவி. அப்பேற்பட்ட என் மனைவிக்கு துவாரகம் மேலே மிகப்பெரிய அதிசயமே பண்ணார் அப்பா. உண்மையில் யாரும் எதிர்பார்க்கவே முடியல. என்ன பண்ணார்னா, நாம் எப்பவுமே துவாரகம் மேலே போனால் நைட்டு உட்காருவோம், சச்சரித்தம் படிப்போம். நானும் என் மனைவி அன்றைக்கி போய் உட்காந்துருந்தோம், என் கூட இன்னொரு சகோதரி வந்திருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஒரு 11:30 மணிக்காக நான் எழுந்து வெளியே வந்தேன், அதாவது ரெஸ்ட் ரூம் போகலாம் பக்கத்தில் எங்கேயாவது எழுந்து வெளியே வந்துட்டேன். அப்போ தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. நான் வெளியே வந்துட்டேன், வந்து ஒரு 1/2 hour தான் அந்த திரும்ப நான் உள்ளே வந்தேன். நான் ஏன்னா நான் ஹோட்டல் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்கப்புறமா அப்போ நடந்த நிகழ்ச்சி, என் மனைவிக்கு உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது பாபா எப்பயுமே ஒரு நாள் துவாரகம் மேல தூங்குவார், ஒரு நாள் சாவடியில் தூங்குவார், மாறி மாறி தான் தூங்குவார். ஒரு நாள் இங்கே படுப்பார், ஒரு நாள் அங்கே படுப்பார். என் மனைவிக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே நல்ல திங்கக்கிழமை தான் அங்கே உட்காந்துருக்கும்போது என் மனைவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. பாபா, நான் துவாரக மாயில் உட்காந்துருக்குறேன், நீங்கள் இங்கே தூங்குறீங்களா இல்லைனா சாவடியில் தூங்குறீங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு. பாபா கிட்டே கேட்டுக்கிறாங்களா,
உட்காந்துனே இருக்கும்போது பாபாவை பார்த்து சச்சிதானந்தம் சவணம் கொஞ்சம் ரெண்டுமே அவங்க படிப்பாங்க. பாபா கிட்ட கேட்குறாங்களாம், சாய் நான் இப்போ வந்து துவாரகமாயில் படிக்கிறேன், நீங்கள் இன்றைக்கி இங்கே தூங்குறீங்களா அங்கே தூங்குறீங்களா? இந்த சந்தேகம் தான் அவங்க கேட்டது. உடனே பாபா பதில் சொல்லியிருக்கிறார். உண்மையில் பெரிய விஷயம் என்னென்னா உடனே பதில் சொல்கிறது தான். அந்த நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு 4-5 வயசு பொண்ணு, ரொம்ப 4-5 வயசு பொண்ணு, தலையெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு போட்டுன்னு தான் இருக்கான். அதாவது மனநிலை கொஞ்சம் பிழந்த மாதிரி தான் இருக்கான். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா புரியல மாதிரி அந்த பொண்ணு துவாரகமாய் உள்ளே நடந்து வருதான். நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க, துவாரகமாய் உள்ளே வருது. உள்ளே வந்து நேராக என் மனைவிக்கிட்ட வந்து அப்படி அவங்க வந்து படிச்சுனே மாதிரி இப்போ தட்டி இவங்க மனசில் நினச்சினே படிக்கும் போது இவங்க முட்டியை தட்டி கூப்பிடுதான். தட்டிட்டு மராட்டியில் சொல்லுதான், காசு கொடுன்னொன்னே காசு கொடுன்னு கேட்குறான். இவங்களுக்கு மராட்டி தெரியாதுல்ல, பக்கத்தில் இருந்த பொண்ணு மராட்டி தெரியும் போல இருக்கு. உள்ளே வரக்கூடாது, வெளியே அனுப்புகிறாங்க. அவங்க திட்டுறாங்க, அவங்க ஏதோ திட்டுறாங்க. அதேமாதிரி அவங்க இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவார், திட்டுவார், உள்ளே வந்து உள்ளே வரக்கூடாது நீங்கள் வெளியே போங்க, திட்டுவாங்க எல்லோரையும். அதாவது பணம் வந்து வெளியே கேட்கலாம், தட்சணையாக வெளியே கேட்கலாம், ஆனால் உள்ளே வந்து கேட்கக்கூடாது. உடனே அவர் கத்துறாரு, வெளியே போ வெளியே போன்னு சொல்கிறாரு போல இருக்குது. இவங்களை இருங்க இருங்க சொல்லிட்டு கேட்குறாங்க, இருமா இருப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு விடாமல் தட்டிக்கினே இருக்கான். என்ன சொல்லுதுன்னா, நீ காசை கொடு நான் தூங்க போகிறேன், நான் இங்கேருந்து வெளியே போய் தூங்கணும், காசை கொடுன்னு தான் கேட்குதான். ரெண்டு காசை கொடு, ரெண்டு காயினை கொடு, ரெண்டு காயினை கொடுன்னு கேட்குதான். என் மனைவி சாக்லேட்லாம் எப்பயுமே வச்சுருப்பாங்க, பிஸ்கெட் வச்சுருப்பாங்க, அது கொடுத்தா வேணாம், எனக்கு காசு தான் வேணும்னு சொல்லி 2 5 ரூபா காயின் 2 5 ரூபா காயின் கொடுத்துட்டானே, நான் வரேன், நான் தூங்க போகிறேன், அங்கே வெளியே போய் தான் தூங்க போகிறேன், அதாவது நான் இன்றைக்கி துவாரகமாயில் தூங்கலை, நான் சாவடியில் தூங்க போகிறேன்றத அப்பா அவ்வளோ அழகாக தெளிவாக என் மனைவிக்கு பதில் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே துவாரகமாயில் யாரை வந்து அந்த மாதிரி பணம் கேட்கக்கூடாது, கேட்கவும் விட மாட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். நம்ம நினச்சோன்னா அந்த மிட் நைட்டில் பெண் குழந்தை வடிவத்தில் வந்து பணம் கேட்டு நான் போய் படுக்க போகிறேன், எனக்கு 2 காயினை கொடு நான் போகிறேன்னு சொல்லி வாங்கின்னு அந்த பொண்ணு போனது தான். உண்மையிலே என் மனைவி ஒரு மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. அப்பா இன்னைக்கு சாவடியில் தூங்குறாரு, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, அப்பா 2 இடத்துல தூங்குறத அன்னைக்கு அப்பா நமக்கு நிரூபிச்சிட்டார். நான் வந்து அதுக்கப்புறம் வந்தோன்னு நடந்த விஷயத்த சொன்னோன்னு உண்மையிலே பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு பெரிய நன்றி சொன்னேன். தாயப்பா இன்னைக்கு நீங்கள் சாவடியில் தூங்குறீங்க, நாளைக்கு துவாரகமாயில் தூங்குவீங்க, அடுத்த நாள் நாங்கள் உட்காந்துருக்கும்போது துவாரகமாயில் தூங்குவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். எப்பயுமே பாபா இங்கேயும் தூங்குவார் அங்கேயும் தூங்குவார், இப்படி 2 இடத்துல படுத்து தூங்கக்கூடியவர் தான் நமது சத்குரு. நான் என் மனைவி கேட்ட கேள்விக்கு அன்றைக்கி அழகாக தெளிவாக பதில் சொல்லிட்டாரு அந்த பெண் குழந்தை வடிவத்தில். உண்மையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு வந்து என் மனைவி கிட்ட கேட்டதுக்கு காரணம் என் மனைவி என்ன நினச்சாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நான் இன்றைக்கி சாவடியில் தூங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாயிரம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அதேமாரி இந்த ஃபோன் கொஞ்சம் கிளியாரிட்டியாக இருக்காது, ஏன்னா இது பழைய ஃபோனு என் மனைவி. இது ஃபோன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் நல்லா கிளியராக போடலாம். அது ரெடி பண்ணணும்னு நீங்களே வேண்டிக்கோங்க, அந்த ஃபோனை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க சாயரா.